எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவி விவேக் டைரிஸ். இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு ஆல்ரெடி தம்ப்னெயிலையும் நீங்கள் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான், ஸோ நம்ம எங்கே போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்ற ஹோல் வீடியோவை நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஸ்டுடியோ 7 கிருஷ்ணகிரிக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கன்னா ராயக்கோட்டை பைபாஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளைஓவர் கிட்ட இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பண்ணோம், இப்போ அங்கே தான் போயிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஹேரை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட வெர்ஜின் ஹேர். இது வரையும் நான் வந்து ஹேர் கலர் பண்ணதே கிடையாது. ஸோ நம்ம ஹேர் டெக்ஸ்சரை பார்த்துட்டு நம்ம வந்து ஹேர் கலர் சூஸ் பண்ணுறோம். நான் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஆடாக இருக்க கலர் வேண்டாம், லைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தால் மட்டும் போதும், ஏதோ பிரைட்டாக வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபேஷன் கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பண்ணேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிற மாதிரி தான் அவங்கக்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டு நான் வந்து குளோபல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளுக்கு ஷாம்புலாம் போட்டுட்டு நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. இதில் எல்லாமே வந்து லோரியல் பிராண்டடாக தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதை வந்து வெட் ஹேரை வந்து ட்ரை பண்ணுறது. ஆஃப்டர் 22-23 இயர்ஸ்க்கு அப்புறம் காயு ஃபர்ஸ்ட் டைம் அது பேர் என்னது ஹேர் கலரிங் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஐ மீன் பிறந்ததுலேருந்து இதுவரையும் லைஃப்பில் ஹேர் கலரிங் பண்ணதில்லை. ஸோ ஆஸ் ஹஸ்பண்டாக நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு. அவளை கூட்டிகிட்டு வந்து அவளோட ரொம்ப நாள் ஆசை கனவு பக்கெட் டெஸ்ட்டில் இருந்தது. ஸோ அது இன்றைக்கி தான் கூட்டிகிட்டு வந்து நிறைவேற்ற போகிறேன். இப்போ நாம் சூஸ் பண்ண கலர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து லோரியல் மெஜ்ரியல் கலரு, அதோட டெவலப்பர் போட்டு நம்மளுக்கு வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கும்போது ஏதோ ஒயிட்டாக இருக்கே, நம்ம சூஸ் பண்ணது வந்து வேறு கலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டுருந்தேன். போக போக வந்து உங்களுக்கு கலர் தெரியும், டைம் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்ட்டிஷன் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்க ரூட்ஸ்லாம் டச் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து நம்மளுக்கு வந்து கலர் பண்ணிகிட்ருக்காங்க. ரூட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் டச்சப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட்டோட தான் காமிச்சிருக்கேன். ரொம்ப லாங்காக போனனாலும் உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும், இல்லை ஸ்கிப் பண்ணிடுவீங்களே. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணி ஓரளவுக்கு நான் ஓவரால் வீடியோ வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்கேல்பில் முடிச்சிட்டதுக்கப்புறமா கீழே வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் எண்ட் வரையும் ஹேரில் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அதுலேருந்து பார்ட்டிஷன் எடுத்து ஹோல் ஹேரை வந்து கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்பப்போ தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் தெரியுது பாருங்கள். ஸோ இது எந்த மாதிரி கலருன்னுட்டு வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு நான் என்ன கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கும். பார்க்கும்போது வந்து என்னடா இது ரொம்ப டார்க்காக இருக்குது கலரு, நல்லாயிருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன். ஸோ ஆஃப்டர் இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து டே லைட்டில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இன்டோரில் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஹேரை வந்து முடிச்சுட்டு மேலே வந்து பேக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சைடில் எக்ஸஸ்லாம் இருக்கிறதுல வந்து டிஷ்யூவில் வந்து வைப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 40 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹேர் கலரிங் காயுக்கு அடிச்சிட்டாங்க. ஸோ 1/2 hour வெயிட் பண்ணணுன்னாங்க, என்னால் அங்கே வெயிட் பண்ண முடியாது. ஸோ எங்கேயாவது சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே ஜஸ்ட்டு வெளியே வந்து கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டுடியோ 7 ஃபேமிலி சொல்லுவோம் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோ, நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நான் எங்கேயாவது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு நான் கிளம்ப போகிறேன். ஸோ இங்கே தான் வந்திருக்கேன். ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்ட்டு, ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுதான் ஆல்மோஸ்ட் நான் ஷாப்புக்கு போயிட்டு உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் எல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. காயுக்கு தெரியாத சாப்பிட்டது. ஸோ டைம் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 6:30 ஆக போது நினைக்கிறேன். அவங்க ஹேர் கலர் போட்டு கூட 1/2 hour மேலே ஆகுது. ஸோ அவங்க இப்போ வந்து வாஷ் பண்ணுறன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட் லுக் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேரை வந்து நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுறாங்க. பாருங்கள், வாஷ் பண்ணும்போதே கலர் வந்து வயலட்டிஷாக வருது. பட் அது வந்து வயலட் கலர் கிடையாது. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த பேம்ப்ளெட்டில் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணால் நம்மளுக்கு ஃபேட் ஆகும்போது அந்த கலர் வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 6 months வரையுமே இது வந்து நல்லா நம்மளுக்கு கலர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு அம்மோனியா கிடையாது. ஸோ பயமே இல்லாமல் வந்து நம்ம ஹேர் கலர் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் ஆக்சுவலி ரிசர்ச் பண்ணேன். இதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்டிகல்ஸ்லாம் படித்து ப்ளஸ் ப்ளீச்சிங்காக அந்த மாதிரி இருக்கா அமோனியாவாக இதில் ஹைலைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு குளோபல் சூஸ் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி கலரை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஹேர் வாஷ் முடிச்சுட்டு ஹேர் வந்து டவல் ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் செட் பண்ண போகிறாங்க. ஸோ ஹேர் அந்த ப்ளோ ட்ரை பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து எனக்கு மேலே வந்து ஸ்கேல்பில் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அந்த லைட் வந்து நம்மளுக்கு அவங்க டார்ச்சில் நம்மளுக்கு வந்து ஆன் பண்ணி காமிச்சாங்க எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. நான் நினச்ச மாதிரி ரொம்ப அதிகமாகலாம் கலர் தெரியல, ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் இருந்தது. ஸோ நம்மளோட கலருக்கு வந்து இது தானே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ண கலருமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப ஆடாக இல்லாமல் ரொம்ப நியூட்ரலாக அழகாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப ப்ளோ ட்ரை தான் பிடிச்ச பார்ட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து காட்டுறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கேல்ப்லேயே கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கலாம் மேலே எனக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஹேர் செட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஸ்கேல்ப்லேயே இப்போ கொஞ்சம் கலர் தெரியும் பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹேர்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து டே லைட்டில் வந்து அழகாக தெரியும். ஸோ என்னோடய ஃபைனல் லுக் வந்து இதுதான். ஸோ வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்தேன். அதுலேயே உங்களுக்கு லைட்டாக கலர் தெரியும் பாருங்கள், ஷைனிங்காக. பட் ஷைன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸ்டே டே லைட்டில் எடுத்தது. இப்போ பாருங்கள் கலர் உங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்து ஆடாக இல்லாமல் பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த கலர் நம்மளுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.